எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டூ மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சண்டே வ்ளாக் பார்க்கலாங்க சண்டேனாலேயே மேக்சிமம் நம்ம ரிலாக்ஸாக தான் டே ஸ்டார்ட் ஆகணும்னு ஆசைப்படுவோம் ஏன்னா மற்ற எல்லா நாளுமே ஹரி பெரியாக செய்கிறதுனால அந்த ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக ரிலாக்ஸாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் அதே மாதிரி மாதிரிதாங்க நானும் இந்த வீக் மட்டும் ஒரே ஒரு சேஞ்சஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு மார்னிங் எழுந்திரிச்சவொடனே இன்னும் குளிக்கவே இல்லைங்க வந்தோடனே ஃபஸ்ட்டு டீ வச்சுட்ருக்கேன் ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே சண்டேனா வந்து சாமி கும்பிட்ணுங்கறனால மார்னிங் ஏர்லியராக வந்து நான் குளிச்சு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவேன் பட் இந்த வாரம் சண்டே வந்துட்டு எனக்கு தேர்ட் டே கம்ப்ளீஷனுங்கிறதுனால எல்லா துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு தாங்க குளிப்பேன் ஸோ வந்து மார்னிங் எந்திரிச்சா அந்த ஃபஸ்ட்டு டீ வச்சு கொடுத்தா மார்னிங் ப்ரீஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு லைட்டாக சில்லுன்னு ஒரு கிளைமேட்டில் ட்ரிஸ்லிங்கோட ஓட டே ஸ்டார்ட் ஆச்சுங்க நானும் மாமா மட்டும்தான் எந்திரிச்சிருக்கோம் இன்னும் குட்டீஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க அவங்கள ஒரு எயிட் ஓ கிளாக் போல தான் எழுப்புவோம் சார் ரெண்டு பேர் தூங்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தோம் எங்கள் மாமா வீட்டில் இருந்தால் பயங்கர காமெடியாக இருக்குங்க நல்லா ஜாலியாக இருப்பாங்க சம்மர் ரிலாக்ஸாக இருக்கும் பட் எங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் எங்கள் மாமா வந்து எப்படின்னு நினைச்சுக்காங்கன்னா ரொம்ப டெரராக இருப்பாரு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு அப்படிதான் நினைப்பாங்க பட் எங்க மாமா மாதிரி வந்துட்டு செம்ம ஜாலியாக இருக்கக்கூடாது பர்சன்ஸ் வந்து எங்கள் வீட்லேயே இல்லை அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா நல்லா காமெடி பண்ணுவாங்க நல்லா சிரிக்க வைப்பாங்க அப்படி ஒரு கேரக்டர் தான் எங்கள் மாமா பட் மேக்சிமம் நம்மளோட கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அக்கா அண்ணாவை பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி இருக்கேக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் தாங்க இருந்தாலும் நல்லா ஃபேமிலி மிங் மிங்கிளில் வந்து செமையாக பார்த்துப்பார் பயங்கர கேரிங்கான பர்சனும் கூட இப்படி எல்லாம் பேசி டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் பெட்ஷீட்ஸ் எல்லாம் துவைச்சோடனே மாமாவே கொண்டு போய் மேலே எல்லாமே காய வச்சு கொடுத்துட்டாங்கங்க எல்லா எடுத்து அப்புறமா என்ன பண்ணா காலையிலத்துக்கு வந்து பணியாரம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இது வந்து எக் பணியாரம் எக் பணியாரத்துக்கு வந்து மாவு கொஞ்சம் புளிச்ச மாவா இருந்தா சூப்பரா இருக்குங்க நம்ம மாவாட்டி ஒரு டூ டேஸ் கழிச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மாவில் வந்துட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சுடுவானோடனே கடுகு ஜீரகம் அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருகாப்புல ஆட் பண்ணி நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க அது வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக சாப்பிட்டே ஆன போதும் ரொம்ப வந்து வெந்துடக்கூடாது வெங்காயம் கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி வறுத்துக்கோங்க அப்புறம் மாவில் வந்து ரெண்டு முட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது கூட வந்து நம்ம இந்த தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இதையும் ஆட் பண்ணி கலக்கி பனியாரம் சுட்டோம்னா எக் பனியாரம் சூப்பராக இருக்கும் இதுவுமே வந்துட்டு ஒரு வெரைட்டி ஆஃப் பணியாரம் தாங்க எக் மட்டும் தனியாக வச்சு பணியாரம் செய்யலாம் அப்படி இல்லாமல் இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா சூடாக சாப்பிட்றதுக்கு மேலே பயங்கர கிறிஸ்பியாகவும் உள்ளே பயங்கர சாஃப்டாகவும் இருக்கும் நீங்களும் ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பட் பணியாரத்துக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மாவு வந்து பிடிச்சிருந்தால் டேஸ்ட் வந்து அல்ட்டியாக இருக்கும் அதுக்கப்புறமா தொட்டுக்கருக்கு வந்து தேங்காய் சட்னி செஞ்சிருந்துங்க இது சும்மாவே சாப்பிட்லாம் இருந்தாலும் மாமாவுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அதனால தேங்காய் சட்னி அரைச்சாச்சுங்க இப்போ வந்து ஒரு ஒருத்தராக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிட்றக்கு வந்துட்டு இருக்காங்க சண்டேஸ்னா பாப்பாவுக்கு வந்து பாட்டு கிளாஸ் இருக்கும் தம்பி வந்து ஃபஸ்ட்டு டென்னிஸ் போயிட்டுருந்தாரு அப்போ அவருக்குமே டென்னிஸ் கிளாஸ் இருக்குங்கிறனால மேக்ஸிமம் காலையில் டிஃபன் டைமிங் பார்த்துட்டிங்கன்னா நைன் ஓ கிளாக் வந்து சாப்பிட்ருவோம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் பாப்பாவுக்கு கொண்டு போய் நான் வந்துட்டு பாட்டு கிளாஸில் விட போகிறோம் இப்போ மாமா தம்பி பாப்பா மூணு பேரும் சாப்பிட்ருக்காங்க எனக்கு வந்து ஊற்றி வச்சுருக்காங்கன்னா வெந்துட்ருக்கு அதுக்கப்புறமா நானும் சாப்பிட்டு மூணு பேரை கிளம்பியாச்சுங்க கிளம்பி எங்கே போகிறோன்னா பாப்பா கொண்டு போய் பாட்டு கிளாஸில் விடலான்னு சொல்லி கிளம்பி போயாச்சு போய் பாப்பாவை பாட்டு கிளாஸில் விட்டுட்டு அப்படியே வந்து எங்கே போனோன்னா மீன் மார்க்கெட் போயிருந்தோங்க இங்கே வந்து நான் வாங்க மாட்டேன் அங்கே போய் எதுவுமே தொடமாட்டேன் ஆனால் என்ன பண்ணுவேன் எங்கள் மாமா கூட போய் அங்கே இருக்க அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருப்பேன் ஏன்னா வெரைட்டி வெரைட்டியாக டிஃப்ரெண்ட் டைப்ஸில் ஃபிஷ்ஷஸ் இருக்குங்க ஃபஸ்ட் எல்லாம் ஃபிஷ் கடைக்குள்ளே போகிறதுனாலே ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் இல்லையா அதனால் போறக்கு போகவே மாட்டேன் பட் இப்போ இந்த புதுசாக இந்த கடையில் எப்படின்னா நிறைய வந்து வச்சுருப்பாங்க டிஸ்பிளேல ஸோ புதுசு புதுசாக இருக்குமா இந்த ஃபிஷ்ஷோட பேர் என்ன அப்படிலாம் வந்து ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு வருவேன் அப்புறம் எப்போவுமே வந்துட்டு சளி பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ரெய்னி சீசன் மாமா வந்து நண்டும் இந்த மாதிரி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க இன்னைக்கு என்ன பண்ணலாம் பிளான் பண்ணியிருந்தோம் பிளான் பண்ணது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நண்டும் வஞ்சிரமும் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நண்டு வந்து பெப்பர் கிரேவி மாதிரி வந்துட்டு சொல்லி தாங்க டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒயிட் வால் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சு அங்கே ரெகுலராக நாங்கள் வாங்கறதுனால அந்த அண்ணா என்ன சொன்னாங்கன்னா அண்ணா ஒயிட் வவால் நல்லாயிருக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரைக்கு அதுதான் சூப்பராக இருக்கும் வஞ்சிரம் விட அப்படின்னாங்க சரி ஃபைன் சொல்லிவிட்டு அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சுங்க எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோடனே மேடம் என்ன பண்ணாங்கன்னா வர்றப்போ பாப்பாவும் பாட்டு கிளாஸ்லேருந்து கூப்பிட்டு வந்துருவாங்க எப்படியும் பர்ச்சேஸ் வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகிரும் முடிச்சுட்டு வரப்போ பாப்பாவை ஒரு லெவன் ஓ கிளாக் வரப்போ கூப்பிட்டே வந்துட்டோம் வந்தோடனே பாப்பாவும் தம்பியும் என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் ஃப்ரூட் சாலட் செய்கிறோம்னு சொல்லிவிட்டு இந்த சாப்பர் வந்து ஆண்டி வாங்கி கொடுத்துருந்தாங்க அதுக்குள்ளே அவங்க மேடம் எல்லா ஃப்ரூட்ஸையும் உள்ளே போட்டு க்ரஷ் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தா பட் சூப்பராக இருந்துச்சுங்க கடைசியில் அதோட அவுட்புட் வந்து சாப்பிட்டு பார்த்தப்போ செம்மையாக இருந்துச்சு குக்கும்பரு அதுக்கப்புறம் பொமோ கிரேனேட்னு எல்லா ஃப்ரூட்ஸையும் அதுக்குள்ளே போட்டு ஒரு குலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நானும் மாமாவும் குக்கிங்க்கு வந்தாச்சு மாமா வந்தோடனே எப்பவுமே நான்வெஜ் கழுவி கொடுக்குறது எப்போவுமே மாமா தாங்க கழுவி தருவாங்க ஏன்னா எனக்கு வந்துட்டு அந்த செதில் எடுக்கிறது அப்புறம் சில இதெல்லாம் அவர் க்ளீன் பண்ணுறதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது ஸோ அவர் தான் எல்லாமே பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நண்டு நீங்கள் செய்கிறீங்கன்னா அன்றைக்கி கண்டிப்பாக வீட்டில் வந்து புதினா ரசம் வைங்க சூப்பராக இருக்கும் ஒரு விஷயம் வந்து நம்ம சளியை வந்து கறிக்கிறதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும் குட்டீஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த காம்பினேஷனில் கொடுக்குறப்போ சளி சுத்தமாகவே இருக்காதுங்க புதினா ரசம் நார்மலாக நம்ம ரசம் வைப்போம் இல்லைங்களா அதே மாதிரி வச்சுட்டு அது கூட வந்து புதினா மட்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு அதாவது நான் ஒரு கட்டில் பாதி வந்து அரைச்சி ஊற்றிருக்கேன் புதினா ஃப்ளேவர் வந்து அதிகமாக இருக்கணும் புளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தக்காளியை கம்மி பண்ணிவிட்டு புளி கொஞ்சம் சேர்த்து வச்சிங்கன்னா அது தாங்க புதினா ரசம் செம சூப்பராக இருக்கும் அதே மாதிரி புதினா ரசத்தில் வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம நார்மல் ரசத்தை வந்து கொதிக்க விட மாட்டோம் பட் புதினா ரசத்தை நல்லா கொதிக்க விட்டுறணும் அதுக்கப்புறமா ரசத்தை வடிக்கிற பாத்திரத்தில் எப்போ போல் பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி அது கூடையுமே கொஞ்சமாக புதினா போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி ரசம் நல்லா அப்புறமா பூண்டு தட்டி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு கொதி வந்தோன்னே இதை வந்து எடுத்துக்கலாம் இதுதாங்க புதினா ரசம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சளியை கரைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சளி பிடிச்சவங்க இது மாதிரி இந்த மாதிரி செஞ்சு சூப் மாதிரியுமே நம்ம குடிக்கலாம் தாங்க இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி ரெசிபீஸ் எல்லாம் எதுவுமே ஷூட் பண்ணாங்க ஏன்னா டைம் ஆகிடுச்சு லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு சீக்கிரம் சீக்கிரமாக செய்யணும்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு இருந்தேன் மாமாவும் பாப்பாவும் என்ன இருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருப்போம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த கருகாப்பில் எல்லாம் கழுகி கொடுத்தேன்னா மாமா வந்துட்டு இந்த மாதிரி உருகி அந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டு இருந்தாங்க அதே மாதிரி பாப்பா சொல்லிகிட்ருக்கா டேடி இது வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம் அப்படி எல்லாம் பேசிகிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வாங்க எப்போவுமே நம்ம என்ன பழக்கிறோமோ அது தாங்க குழந்தைகளுக்கு சின்ன சின்ன ஒர்க்ஸாக ரெண்டு பேத்துக்குமே நான் சொல்லி தருவாங்க இதே மாதிரி தான் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ எங்கள் மம்மியும் டேடியும் பண்ணுவாங்க அதே மாதிரி டேடி வந்து மம்மி குக் பண்ணுறவரைக்கும் அம்மா கூடயே வந்து கிச்சனில் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க எங்கள் மாமா வந்து ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு டிவி பார்த்துட்ருப்பாரு நான் மட்டும் குக் பண்ணிகிட்ருப்பேன் எனக்கு அது ஒரு மாதிரி சங்கடமாகவே இருக்கும் ஐயோ நம்ம மட்டும் வேலை செய்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவேன் மாமா ப்ளீஸ் இது ஒரு வேலை மட்டும் செஞ்சு தருங்களா ப்ளீஸ் மாமா அப்படி கெஞ்சி கெஞ்சி இப்போ எல்லா ஒர்க்குமே கூடையே செய்வாங்க இப்போ நான் கிச்சனுக்குள்ளே வந்து எதாவது ஹெல்ப் பண்ணிட்டாடா அப்படின்ட்டு பின்னாடியே வருவாங்க அந்தளவுக்கு எங்கள் மாமா சேஞ்ச் ஆகிருக்காங்க எனக்கு அதை நினைக்கிறப்போ ஹாப்பியாக இருக்குங்க அதே மாதிரி இப்போ என்னோட பையனுக்கும் பொண்ணுக்குமே மாமா வந்து அந்த மாதிரி தான் டீச் பண்ணுவாங்க அம்மா வேலை செய்கிறாள்ல ஏதாவது போய் ஹெல்ப் பண்ணலாம்ல ஏன் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எனக்கு அதெல்லாம் ஹாப்பியாக இருக்குங்க அதனால நம்ம என்ன சொல்லி தரோமோ அந்த மாதிரி தான் குழந்தையை கற்றுப்பாங்க மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து குழந்தைகிட்ட சொல்லி கொடுங்க இப்போ இருந்தே பழக்கிறப்போ தான் பசங்க பெருசாகிறப்போ ஒரு பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணணும் அந்த பொண்ணுக்கு என்ன வழிகள் எல்லாம் இருக்கும் பொண்ணுன்னா சமைக்கிறதுக்கு வேலை செய்கிறது பொண்ணோட வேலை மட்டும்தான் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வந்து கிரியேட் ஆகாமல் அவங்க வேலை செஞ்சால் அவங்க கூட நம்மளும் ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கும் இதெல்லாம் நம்ம வந்து நம்மளும் கற்றுக்கலாம் பசங்களும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த செட் வரும் எப்பவுமே மாமா இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து லஞ்ச் மெனும் பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தாங்க செஞ்சிருந்தா அதுக்கப்புறமா ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து மேலே தூவருக்கு மசாலா தாங்க ரெடி பண்ணிட்டுருக்கேன் இது வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி கூட கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் வத்தல் தூள் சேர்த்திட்டு உப்பு சேர்த்திக்கோங்க நல்லா கலக்கிட்டு நம்ம சூடாக புறி பொறிச்சு மீன் எடுத்து வைப்போம் இல்லைங்களா அதுக்கு மேலே தூவி கொடுத்து சாப்பிட்டிங்கன்னா செம சூப்பராக இருக்குங்க இது கூட லெமனும் புளிஞ்சிக்கிறப்போ செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாமே ரெடி ஆனோடனே மாமாவும் பாப்பாவும் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டாங்க எதுக்காக நியூஸ் பேப்பர் போட்டிருக்கோனோ இந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்றப்போ ஒரு ஸ்மெல் வரும் இல்லைங்களா அது வந்துட்டு ஃப்ளோரில் இருக்க மாதிரியே இருக்கும் அதனால் எப்போ ஃபிஷ்ஷை செஞ்சாலும் இந்த மாதிரி தான் செமையாக சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா மழை பிடிச்சிருச்சிங்க சூப்பரான தூக்கம் தூங்கி எந்திரிக்கப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா ஃபோர் தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு எந்திரிச்சிட்டு எல்லாம் வச்சு குடிச்சிட்டோம் குடிச்சிட்டே ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல ரெடி ஆகிட்டுருக்கோம் எங்கே எங்க ரெடி ஆகிறோம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நாளாக எங்களுக்கு வந்து ஒரு இந்த ஐ லவ் கோவின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் வந்து ஒரு இடத்துல வச்சுருக்காங்க உக்கடம் கிட்ட அங்க போகணும்னு நினச்சிட்டே இருப்போம் பட் ஏதோ ரீசன்ஸ்னால தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு பட் எங்கள் வீட்டில் அங்கிள் இருக்காங்க இல்லையா அவங்க சொல்லியிருந்தாங்க ஜெ சும்மா பேசிட்டு இருக்கப்போ திடீர்னு வந்துச்சு நாளைக்கு வேணா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி உடனே கிளம்பி நாங்கள் கிளம்பி போயாச்சுங்க போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க எப்படி இருக்குது இங்கே நல்லா வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறக்கும் சூப்பரான பிளேஸுங்க நிறைய பிளேஸஸ் இருக்குது ஃபோட்டோஸ் நிறையா எடுக்கலாம் மற்றபடி வந்துட்டு குட்டீஸ் விளாட்றதுக்குமே இடங்கள் இருந்துச்சு நாங்கள் போனப்போ கூட்டம் கொஞ்சம் கம்மிங்க பட் நார்மல் டேஸில் நிறையா கூட்டம் இருக்கும்னு சொன்னாங்க இது வந்து லைட்டாக ட்ரிஸ்லிங் இருந்ததுனால அந்தளவுக்கு கூட்டம் இல்லைங்க ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரிலாக்ஸாக என்ன பண்ணோன்னா நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தவங்க உள்ளே போனோடனே பஞ்சுமிட்டா இருந்துச்சு பஞ்சுமிட்டா வாங்கி சாப்பிட்டுட்டே அப்படியே வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து நே நேர கிளம்பி எங்கே போனோன்னா லக்ஷ்மி மில் சிக்னல் இருக்கக்கூடிய இந்த கபாலி தோசை கிடைக்கிது அங்கே போயிருந்தோம் அங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் தோசை இருக்குது இதுவுமே சாப்பிட்டு பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க சரி அங்கேயே போய் நைட் டின்னர் சாப்பிடலாமேன்னு சொல்லி போயாச்சு போயிட்டு கார்லேயே வந்து வச்சு சாப்பிட்டோம் பார்த்திங்கன்னா மழை பிடிச்சதுனால நான் மற்ற வெரைட்டி தோசையெல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியல வீடியோஸ் எடுக்க முடியல நான் ஆர்டர் பண்ணியிருந்தாலும் ஒன்று வந்து கபாலி தோசை இன்னொன்று வந்து வேறு ஏதோ ஒரு தோசை நேம் சொன்னாங்க ஸ்டஃபிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இதெல்லாம் வந்து ஒன்றுனா டேஸ்ட் பண்ணி பண்ணிவிட்டு பண்ணிட்டு கிளம்பி வரப்போ நைட் ரொம்ப தேர்ட்டி கிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மழையுமே ரொம்ப பிடிச்சிருச்சுங்க இந்த வாரம் சண்டே எனக்கு தாங்க போயிட்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்க நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய புதிய வீடியோஸ் உடனுக்குடனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்